Hello friends, welcome back to Shivani's Traditional Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான டிஃப்ரெண்டான டின்னர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைம் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஒரு கப் மைதா கூட எடுத்துக்கலாம். கோதுமை மாவுனால் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இதில் தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து கெட்டியாக, ரொம்ப மாவு வந்து நம்ம கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் தண்ணியாக நம்ம பிசைஞ்சாலும் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வைக்கும்போது அது வந்து நமக்கு சரியாக வராது, ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஸோ வந்து நல்லா வந்து கெட்டியாக பிசைச்சிக்கோங்க. கடைசியாக வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் மாவு வந்து ஊற வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2-3 வந்து பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனாக வந்து வதங்கணும், இல்லை பாதியாக வரணும் நம்ம வதங்கிறது வெங்காயம். இதுலேயே தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கோங்க, இல்லை கல் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் இந்த மாதிரி பாதியாக வந்து வதங்கணும், நல்லா வதங்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நம்ம கோஸு, பீன்ஸு அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காய் நம்ம துருவி போட்டதால் சீக்கிரமே வெந்துடும், அதனால் நம்ம மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மிளகாய் நெடி போன அப்புறம் 2 உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, மசாலா, காய் எல்லாமே நல்லா கோட் ஆகணும். ஸோ வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி. இப்போது மாவு வந்து நல்லா வந்து உருட்டையாக வந்து எடுத்துக்கலாம், 2-3 உருட்டையாக. ஸ்டஃபிங்கும் நமக்கு கொஞ்சமாக சீஸு நான் துருவி வச்சுருக்கேன், அதுவும் ரெடியாக இருக்குது. இது ரெண்டுமே ரெடியான அப்புறம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து திரட்டிக்கணும், மெலீஸாக திரட்டிக்கணும். அதில் நான் துருவின சீஸை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். சீஸ் போடுறதால நமக்கு ரொம்ப ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு சீஸ் வேணாம்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மேலே ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சரிசமமாக இருக்கணும், அப்போ தான் மடிக்கிறப்ப கரெக்டாக வரும். ஸ்டஃபிங் மேலேயும் வந்து நம்ம துருவின சீஸை வந்து ஆட் பண்ணிடலாம். குழந்தைங்க வந்து சீஸ் போடுறதால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சைடு கார்னர்ஸையும் வந்து நம்ம மடிச்சு விட்டுடணும். மடிச்சுட்டு நடுவில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சைடும் வந்து ஸ்டஃபிங் வந்து அப்போ தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானோடனே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரெடி பண்ணி வச்சதை நம்ம வந்து போட்டுக்கலாம். 2 சைடும் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க, இல்லை ஒரே சைடு வந்து நமக்கு தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளெல்லாம் வந்து நமக்கு மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால் ஒரே சைடு வந்து விடாமல் 2 சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 4 கார்னர்ஸுமே வேகிறதுக்கு 1 சைடு 2 சைடு வந்து நிற்க வைக்கலாம். நம்ம திருப்பி போடுறப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து தொட்டுக்க வந்து எதுவுமே தேவையில்லை, உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே நம்ம வந்து காய்கறிலாம் போட்டுக்கிறதால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுவும் நம்ம சீஸோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ரிச் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷிவானி டேஸ்ட்வெல் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.